சார், என் ரூம்மேட்ஸ் எல்லாம் டியூட்டிக்கு போயிட்டாங்க. ம், குவார்ட்டர்ஸில் இருக்கிறதும் இங்கே தனியாக உட்காந்துருக்கிறதும் ஒன்று தான் சார். சரி, ரொம்ப நேரமாக என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சார், சும்மா தான் சார், ஒன்றும் இல்லை. வாயை திறந்து பேசு, மனசில் எதுவும் வச்சக்கூடாது. சார், நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு கிரிக்கெட்டர், ஆனால் இங்கே கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் டிசியை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சார், நான் அந்த வேலையை குறை சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். ஆனால் இங்கேருந்து நான் எப்படி முன்னேறி போகிறதுன்னு தான் எனக்கு தெரியல சார். தினமும் என் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். 8013 அப்புக்கும் 8029 டவுனுக்கு நடுவில் தினமும் பயந்து ஓடிட்டுருக்கேன். அப்புறம் மூணாம் நம்பர் கேட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபைன் வசூல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட கேமும் இம்ப்ரூவ் ஆகலை சார், என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பும் கிடைக்கல. பட் ரஞ்சி விளையாட போகிறேன். வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்பப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. ஆனால் அப்பாவோட முகம் என் கண்ணு முன்னாடி வருது. தினம் ராத்திரி நான் குவார்ட்டர்ஸ்க்கு திரும்பி போகும்போது மேட்ச்சில் அவுட் ஆகி திரும்ப பெவிலியனுக்கு போகிற மாதிரி இருக்கு. நான் விளையாடாமலே தோத்து போயிட்டுருக்கேன் சார். வாய்ப்புக்காக காத்திருக்கிற கொடுமை என்ன மாதிரி ஆளுக்கு தான் தெரியும் சார். அட பாவி பயலே, மனசுக்குள்ள இவ்வளோத்தையும் பூட்டி வச்சிருக்கியா? சாரி சார், பட் ஐம் ஸ்டார்ட் ஃபீலிங் டிப்ரெஸ்ட். சரி, நான் கேட்கறதுக்கு யோசிச்சு பதில் சொல்லு. நீ விளையாடும் போது திடீர்னு ஃபுல் டாஸ் வந்தா என்ன பண்ணுவ சார்? நீ விளையாடும் போது திடீர்னு ஃபுல் டாஸ் வந்தா என்ன பண்ணுவ? பலர்னு ஓங்கி அடிப்பேன். ஒரு ஹாஃப் வாலி போட்டாங்கன்னா அதை டிரைவ் பண்ணுவேன். ஓகே, ஒரு அவுட் ஸ்விங்கர் போட்டா வெல் ஆஃப் பண்ணிடுவேன். ஒரு நல்ல இன்ஸ்விங்கர் போட்டா டிஃபெண்ட் பண்ணுவேன். ஒருவேளை அன்பிளேபிள் லெவலில் உனக்கு ஒரு பவுன்சர் போட்டால் அப்போ என்ன பண்ணுவேன்? குனிஞ்சுக்குவேன். அவ்வளோதான், அதான்ப்பா லைஃபு. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது ஒரு பவுன்சராக பாரு, உடனே அதுலேருந்து ஒதுங்கிடு. இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? லைஃப்லையும் எல்லா பால் அடிக்கிற மாதிரி வராது. பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண கற்றுக்க. த ஸ்கோர் போர்ட் வில் கீப் மூவிங். அப்புறம் இந்த ஜாபை பற்றி யோசிச்சு நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போ வேணாலும் சரி, எங்கே வேணாலும் சரி போய் விளையாடு. இந்த அட்டண்டன்ஸ், கிட்டண்டன்ஸ், மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி. தேங்க்யூ சார். சார், நான் இந்த டென்னிஸ் டோர்னமெண்ட் விளையாடுவா. அங்கே 22 யார்ட்ஸ் இல்லை 18 யார்ட்ஸில் தான் விளையாடுவாங்க. அதில் ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆ, தாராளமாக விளையாடு. ஆனால் எல்லாரும் என் ஆட்டம் இதனால் கெட்டு போயிடுன்னு சொல்கிறாங்களே. கெட்டு போயிடுமா? ஆமா சார். எந்த பைத்தியக்காரன் சொன்னா சார் வந்து? அட, உன் கேமை எவனாலும் திருத்தவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. உன்னோட பிளஸ் பாயிண்டே அதான், நீ ஒரு நேச்சுரல் பிளேயர், அதை தெரிஞ்சுக்க சார். போலாமா சார்?